பிக் பாஸ் சீசன் செவனில் இந்த வாரம் பணப்பெட்டியை உள்ளே வச்சுருந்தாங்க. 16 லாக்ஸ் வரையும் வந்ததும் பூர்ணிமா அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கமல் சார் வந்து மணியை வந்து ஏன் நீங்கள் எடுக்கல பெட்டி அப்படின்னு கேட்டதுக்கு, மணி வந்து நான் இந்த கேமில் இவ்வளோ தூரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிக்கணும் என்னோடய எபிலிட்டியை, அதனால் நான் வந்து பணப்பெட்டியை எடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, லைக் பெட்டியை மட்டும் எடுத்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க எந்த மைண்ட் செட்டில் சொன்னாங்கன்னு தெரியல அப்படின்றத வந்து மணி சொன்னாங்க. ஸோ தட் கமல் சார் வந்து அதுக்கு என்ன பதில் சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களை வாழ்த்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் பணப்பெட்டிக்கான டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் தான் வரும், ஸோ தட் நீங்கள் எண்டு வரையும் வந்து வருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உங்களை வாழ்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து அவர் கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ தட் மணி வந்து மெயினாக நான் எவ்வளோ தூரம் போகிறேன் மக்கள் சப்போர்ட்டோட அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக பணப்பெட்டி எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மணி சொன்ன இந்த பதிலுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அவர் சொன்ன அந்த பதில் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மறக்காமல் இந்த ஷார்ட்ஸை லைக் பண்ணுங்கள்.